ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டேனவாஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். இனிமேலும் வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையான செய்தி வந்து என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டேனவாஸ் அதாவது நம்ம பிபிஎஸ்சியோட நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்காக ரேங்க் லிஸ்ட் வந்து 2/2/2022 10 AM நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியிடறாங்க. அதாவது 10 மணிக்கு இன்றைக்கி நமக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு கிடைக்க போகுது, சரியா? அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தோன்னே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம், சரியா? அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், நீங்கள் உறுதியாக நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம், சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்ன என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தோன்னே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிடலாம். ஆனால் இருந்தாலும் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கவுன்சிலிங் மட்டும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா கவுன்சிலிங்க்கு பசங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு 500 ரேங்க் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கூடாது, முடிவு பண்ணிடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி கவுன்சிலிங் வரைக்குமே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடைக்கல கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணலாம். அதனால் உங்களோட அதாவது நெகட்டிவாக எதுவுமே திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 மணிக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்காக ஒன்றே அப்டேட் பண்ணுறோம். ரேங்க் லிஸ்ட்டில் இருக்க எல்லா விஷயத்தை பற்றி உங்களுக்காக தெளிவுபடுத்துகிறோம். கவுன்சிலிங் சம்மந்தமாக ஆன்லைன் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. சப்போஸ் காலேஜ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.